हेलो फ्रेंड्स वेलकम टू रम्या चैनल नम्म चैनल फर्स्ट टाइम पाक्करवंगला कंडीपा सब्सक्राइब पण्णुंग इन्निक्कु नम्म पाक्क पोर डिश एन्नन्ना तेंगा पाल सादम इदु वंदु ओरु लंच बॉक्स रेसिपी टक्कुनु ओरु लंच पण्णुमा अप्प नींग इदु वंदु ईसिया वीट्ल ट्राई पण्णलाम अद एप्पडि सेय्यलाम्नु पाक्कलाम वांग फर्स्ट इदुक्कु तेवैयान पोरुल वेंगायम पोडि पोडिया कट पण्णि वच्चिरुक्केन चिन्ना वेंगायम पुदीना தக்காளி தக்காளி நிறையா போட வேணாம் அளவு ஒரு நாலு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க மல்லி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி சோம்பு பட்டை ஏலக்காய் அன்னாசி முக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வேறு எந்த மசாலா தூள் ஆட் பண்ண போகிறதில்ல தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் ஆயில் போட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய்லேயே ஃபுல்லாக செய்யறனாலும் செய்யலாம் நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றி செஞ்சால் கூட போதும் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் அளவாக நெய் போட்டுக்கிறேன் நெய் நல்லா சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ அது கூட நம்ம பட்டை கிராம்பு அன்னாச்சி முக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ சோம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் அதனோட ஃப்ளேவர் வந்து இறங்கும் இப்போ நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வெடிக்கும் பார்த்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் நிறையா இருக்கிறனால சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வணங்கிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ரொம்ப வதங்க வேணாம் ஓரளவு வதங்கினா போதும் தக்காளி ரொம்ப வணங்கினா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் லைட்டாக வணங்கினா போதும் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு டம்ளர் தேங்காய் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆறு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாங்கள் எப்பயுமே வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம் அந்த கணக்கு வச்சு நாலு டம்ளர் தேங்காய் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மூணில் ஒரு பங்கு தேங்காய் பால் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த தேங்காவோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும் இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் வேணாங்கிற ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம வெட்டி வச்ச புதினாவையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ குக்கரில் நம்ம மூணு விசில் விட்டு எடுத்தால் போதும் சூப்பரான தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் தேங்காய் பால் எடுக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு சட்டுன்னு நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சரியான காம்பினேஷன் முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து காளான் கிரேவி வந்து சைடிஷாக பண்ணியிருக்கேன் நீங்கள் முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வெறும் சாப்பாடாக சாப்பிட்றதுக்கு பதிவாக கிரேவியோடு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் செமையாக இருக்கும் இந்த காளான் கிரேவி எப்படி செய்யணும் அப்படிங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ